தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். என்னென்ன பிரிவுகள் இன்கம் டாக்ஸினுடைய டிடக்ஷனுக்கு கீழ் வராது, அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்பதற்கான ஒரு சிறிய விளக்கம்தான் இது. இன்கம் டாக்ஸ் வருமான வரி சட்டம் 192 செக்ஷன் படி இவைகளுக்கெல்லாம் முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அவைகள் என்னவென்றால், டிசிஆர்ஜி அதாவது வழங்கப்படக்கூடிய கிராஜுட்டி, கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் அமௌண்ட் பென்ஷனுடைய 40% விற்று கம்யூட் செய்வதற்கான அந்த தொகையும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. லீவ் என்கேஷ்மெண்ட், பணி ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் விடுப்பு எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அந்த நாட்களுக்கான அந்த ஊதியம் வழங்கப்படுகிறது, அவைகளுக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜிபிஎஃப் அமௌண்ட், ஜென்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்டிலே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தொகைக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசியிலே பெறக்கூடிய அந்த தொகைக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மாதத்திற்கு ₹3200 வரை நாம் பெறக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸிற்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்பிஎஸ் ட்ரஸ்ட் மூலமாக வழங்கக்கூடிய எந்த பேமெண்ட்டிற்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழே அந்த கணக்கினை முடித்தால் அதுவும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்பிஎஸ் ஊழியர்கள் 25% வரை பார்ஷியல் வித்ராயல் பெறலாம் என்று இருக்கிறதே, அந்த தொகையும் இதற்கு விலக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டவைகள். இவைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து விவரங்களையும் நாம் தெரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நாம் பயன்பட முடியும் என்பதற்காகத்தான் இந்த விவரங்களையும் அவ்வப்பொழுது நான் குறிப்பிட்டு வருகிறேன். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? தோழமை வாழ்த்துக்களுடன், அன்புடன் கேவிஎஸ்.